உதய திட்டத்தை பார்த்து உதயசூரியன் ஏன் இவ்வளவு பயப்படுகிறது என்று நமக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு எந்த வளர்ச்சி திட்டமும் வந்துவிடக் கூடாது. அதே போலதான் சகோதரர் திருமாவளவன் அவர்கள், தமிழகத்திற்கு என்னென்ன திட்டம் வருகிறதோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுங்கள் என்று சொல்கிறார். தமிழக அரசியல் தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நாட்டிற்கான வளர்ச்சியை எப்பொழுதுமே அரசியலாக்கி கொள்ளாதீர்கள் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வீர விளையாட்டு, வீடியோ விளையாட்டு அல்ல என்பதை நாம் எல்லாம் உறுதிப்படுத்தி நிச்சயமாக ஜல்லிக்கட்டு இந்த முறை நடைபெறுவதற்கான. நேற்றைய தினம் அரவக்குறிச்சியில் நான் எனது தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தினேன். சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் அதே தொகுதியில் பிரச்சாரத்தை நடத்தினார்கள். ஆனால் அவர் உண்மைக்கு புறம்பாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு தமிழக அரசை மிரட்டுகிறது, மத்திய அரசு தான் இங்கே அழுத்தம் கொடுத்து ஆட்சி செய்கிறது, அதனால் முதலில் வேண்டாம் என்று சொன்ன திட்டங்களை இப்பொழுது தமிழக அரசு பின்பற்றுகிறது என்று தமிழக அரசு எடுத்த முடிவிற்கு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுகிறார். முதல் முதலில் சொல்கிறேன், அவர்கள் தமிழக அரசு ஒப்புக்கொண்ட திட்டங்கள் அத்தனையும் தமிழக மக்களுக்கு உதவிகரமாக உள்ள திட்டங்கள். உதய திட்டத்தை பார்த்து உதயசூரியன் ஏன் இவ்வளவு பயப்படுகிறது என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு எந்த வளர்ச்சி திட்டமும் வந்துவிடக் கூடாது. வளர்ச்சி திட்டங்கள் வந்தால் தமிழக மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு தர ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் தான் அவர் சொன்னார், மறைமுகமாக புறவாசல் வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்ய பார்க்கிறது என்று சொன்னார். இல்லை, இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் திட்டங்கள், இன்னும் சொல்ல போனால் சிறுவாணி ஆற்றிற்கு குறுக்கே அணை கட்ட வேண்டாம் என்று மத்திய அரசு தடுத்தது. உடனே ஸ்டாலின் சொல்கிறார், அது தற்காலிகமான தடுப்பு, ஏன் நிரந்தரமாக நீங்கள் இதை செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது எவ்வளவு திட்டங்களை நிரந்தரமாக நீங்கள் இன்று எவ்வளவு நீர்நிலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதே மீத்தேன் திட்டத்திற்கு இன்று தடை விதித்திருக்கிறார்கள் மத்திய அரசு. உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பதிவிடுகிறார். நான் கேட்கிறேன், ஏன் முதலில் நீங்கள் அனுமதித்தீர்கள்? நீங்கள் அனுமதித்து விட்டு கையெழுத்து போட்டுவிட்டு பின்பு போராட்டம் செய்தோம் என்று சொன்னால் ஏன் கையெழுத்து போட்டீர்கள், ஏன் இதை அனுமதித்தீர்கள் என்ற விளக்கத்தை தமிழக மக்களுக்கு நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். அங்கே தமிழக அரசை கேள்வி கேட்கிறீர்கள், முதலில் வேண்டாம் என்று சொன்னார்கள், இப்பொழுது ஒப்புக்கொண்டார்களே, பின்பு அதற்கு என்ன காரணம் என்று ஆளுநர் ஆளுகிறாரா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் முதலில் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏன் இதற்கு ஒப்புதல் கொடுத்தீர்கள்? கொடுத்து விட்டு பின்பு நாங்களே போராட்டினோம், எங்களால் தான் தடுக்கப்பட்டது என்றால் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு கடுமையான முயற்சி செய்தது பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். நானே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பலமுறை இந்த மீத்தேன் திட்டம் விவசாயிகளுக்கு துன்பம் இழைவிப்பதாக இருக்கும் பட்சத்தில் அது தடுக்கப்பட வேண்டும் என்று பலமுறை நாங்கள் நேர்மறையாக எங்களது கோரிக்கையை வைத்து அது நடைபெறும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே போலதான் சகோதரர் திருமாவளவன் அவர்கள், தமிழகத்திற்கு என்னென்ன திட்டம் வருகிறதோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுங்கள் என்று சொல்கிறார். சிறுவாணி அணையில் அணை கட்டுவதாக இருந்தால் மத்திய அரசு முடிவெடுத்தால் இவர்களினால் முடிவெடுத்தது, மத்திய அரசு மக்களுக்காக முடிவெடுக்கிறது. அதே போல இன்று மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக மத்திய அரசு ஒரு முடிவெடுத்தால் இவர்களின் அழுத்தத்திற்காக மத்திய அரசு முடிவெடுக்கிறது. மத்திய அரசு மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களை கொண்டு வரும். அதே போல திருமாவளவன் போன்றவர்கள் நியூட்ரினோவையும் எதிருங்கள் என்று சொல்கிறார்கள். நியூட்ரினோ வேறு, நியூக்ளியர் வேறு. நியூட்ரினோ நாம் சாதாரணமாக இருக்கும்போது அந்த அணுக்கள் நம் குடும்பில் மீதே உள்ளே சென்று விட்டு வெளியே வரும் அணுக்கள். ஆக அவையெல்லாம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கானது. நான் நமது தமிழக அரசியல் தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நாட்டிற்கான வளர்ச்சியை எப்பொழுதுமே அரசியலாக்கி கொள்ளாதீர்கள் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தமிழக அரசு அதிக கவனத்துடன்
அவர்கள் தடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. ஏனென்றால் சென்னையில் பார்த்தீர்கள் என்றால் 10 நாட்களுக்குள் 7 கொலைகள், அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் வீட்டிற்குள்ளே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரோட்டில் நடக்க முடியாத சூழ்நிலை, இவையெல்லாம் உடனே தடுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசில் 12 பொதுப்பணித்துறையின் உயர் அதிகாரிகள் சீஃப் என்ஜினியர்ஸ் அவர்களின் பதவிக்காலம் காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த காவிரி நீர் மேலாண்மை, நீர் மேலாண்மை கட்டுமானத்துறை, தென்னக மாவட்டங்களின் நதிநீர் மேலாண்மை, இப்படி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையானவற்றை நிர்வகிக்கும் பொதுப்பணித்துறையின் உயரதிகாரிகள் பதவியெல்லாம் காலியாக இருந்தால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிர்வாகம் எப்படி கிடைக்கும்? 5 அதிகாரிகள் ஒரு துறையை 5 அதிகாரிகள் பார்க்கிறார்கள். மதுரையிலிருந்து அதிகாரிகள் சென்னைக்கு வருகிறார்கள், திருச்சியிலிருந்து அதிகாரிகள் சென்னைக்கு வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிர்வாக தடங்கல்களையும் தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் பொழுதும் மணல் கொள்ளை மிக அதிகமாக நடந்தது. அப்ப ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை? கொள்ளையடிப்பவர்கள் நம்முடையவர்களாக இருந்தால் தெரியாது, கொள்ளையடிப்பவர்கள் பிற கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நன்றாக கண் தெரியும். இன்று மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் சொல்வதை மக்கள் இனிமேல் நம்ப போவதில்லை. ஏனென்றால் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், கையில் ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கிறது. மணல் கொள்ளையை கட்டுப்படுத்துவதற்காக அவர் துணை முதலமைச்சராக இருந்தபொழுது என்ன நடவடிக்கையை எடுத்தார் என்று சொல்லிவிட்டு போராட்டத்திற்கு தலைமை தாங்கட்டும் என்று நான் சொல்கிறேன். நான் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார், செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் தங்கள் கையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எதை செய்தார்கள் என்பதுதான் எனது கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த 3 இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போராட்டம் அறிவிக்கிறார், எல்லோரும் பாராட்டுவார்கள் என்று நினைக்கிறார். இல்லை, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன செய்தீர்கள்? இதுவும் மீத்தேனுக்கு ஏன் நீங்கள் கையெழுத்திட்டீர்கள் என்பதை வெள்ளை அறிக்கையால் கொடுங்க. ஏன் நீங்கள் அதை ஆதரித்தீர்கள் என்று சொல்லுங்கள். இன்று நாங்கள் போராட்டினதுனால்தான் அது நிறுத்தப்பட்டது என்றால் மத்திய அரசு என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் தான் காரணம் என்று சொன்னால் மக்களே இனிமேல் அதை நம்ப மாட்டார். மத்திய அரசு காளைகளை காட்சி பட்டியலில் இருந்து நாங்கள் நீக்குகிறோம் என்று சொல்லி அதற்கான ஒரு அவசர அவர்கள் அறிவிப்பையும் வெளியிட்டார்கள். அது துரதிருஷ்டவசமாக உச்ச நீதிமன்றத்தில் தடுக்கப்பட்டது, இல்லை என்றால் சென்ற வருடமே ஜல்லிக்கட்டு நடந்திருக்கும். அதனால் மத்திய அரசை பொறுத்தமட்டில் நீங்கள் கூட பார்த்தீர்கள் என்றால் அங்கே வழக்காடு மன்றத்தில் மத்திய அரசை சார்ந்தவர்கள் மத்திய அரசு எந்தெந்த வகையிலெல்லாம் ஜல்லிக்கட்டை அவர்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அதற்கான நடவடிக்கைகள் அத்தனையும் மேற்கொண்டுதான் வருகிறார்கள். இப்பொழுது நீதிபதிகள் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள், அதாவது வீடியோ கேமா விளையாட வேண்டியது தானே அப்படின்னு. அதெல்லாம் சரியாக எடுத்து சொல்லப்பட்டு இது வீர விளையாட்டு, வீடியோ விளையாட்டு அல்ல என்பதை நாமெல்லாம் உறுதிப்படுத்தி நிச்சயமாக ஜல்லிக்கட்டு இந்த முறை நடைபெறுவதற்கான அரசாங்கம் மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது மத்திய அரசாங்கம் என்பதை நான் இங்கே தெளிவுபட கூறுகிறேன்.